வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ஐபிஓனா ஷயாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பிப்ரவரி மந்த் செபி கிட்ட அவங்களோட டிராஃப்ட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட சப்மிட் பண்ணி இப்போ அந்த செபி வந்து இந்த கம்பெனிக்கு ஐபிஓ ரேஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக இப்போ கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட உண்மையான பிசினஸ் என்ன, அவங்களோட ஃபினான்ஷியல் ஓவர் வியூ, அப்புறம் அந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இந்த கம்பெனி ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இத பத்தி எல்லாம் ফুল டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஜூன் मंथல ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்களா? அப்படி நீங்க செலக்ட் பண்ணலனா நான் ரெண்டு ஸ்டாக்க பத்தி இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதுக்கு அப்புறமா டைம் இருக்கும்போது போய் பாருங்க. ஷயாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட் 2002 ஸ்டார்ட் ஆகி இந்தியாவில் இருக்கிற மெட்டல் ப்ரொடியூசிங் கம்பெனிலேருந்து ஒரு லீடிங் கம்பெனியாக இந்த கம்பெனியும் இருக்குது. ஸோ இவங்க வந்து மெட்டல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து மொத்தமாக 3 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது. ஜமுரியா பிளான்ட்டு, சாம்பல்பூர் பிளான்ட்டு, மேங்கல்பூர் பிளான்ட் அப்படின்ட்டு 3 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. அது எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால் சைடில் இருக்குது. ஸோ எங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ்லேருந்து இன்ஸ்டால்டு மெட்டல் கெப்பாசிட்டி வந்து 5.71 மில்லியன் டன் பானமாக இருக்குது. ஸோ எங்களோட டைரக்ட் சப்சிடரியா வந்து 5 கம்பெனிஸ் இருக்கு, இன்டைரக்ட் சப்சிடரியா வந்து 7 கம்பெனிஸ் வந்து அவங்க அக்குசிஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷயாம் மெட்டாலிக்ஸோட பிஸ்னஸை பார்க்கலாம். அவங்களோட பிஸ்னஸை வந்து நம்ம 4 பிஸ்னஸ் செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னென்னா ஸ்டீல். ஸோ ஸ்டீல் டைப்ஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதில் என்ன மாதிரினா பெட்டல்ஸு, ஸ்பாஞ்ச் அயன்ஸ், இது ரெண்டும் வந்து ஸ்டீல் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல். இதுவும் வந்து அவங்களே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் அயன்ன்றது வந்து இந்த ஸ்பாஞ்ச் அயன் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒரு 4th லார்ஜஸ்ட் பிளேயராக இருக்கிறது யாருன்னா அது ஷயாம் மெட்டாலிக்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா பில்லட்ஸ், அதுக்கப்புறமா டிஎம்டி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்டு ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒயர் ராட், இதெல்லாமே வந்து ஸ்டீல் கேட்டகரியில் எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெடி பண்றதுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவைப்படுற பவரும் வந்து அவங்களே ஜென்ரேஷனும் பண்ணிக்கிறாங்க, அதை டிஸ்ட்ரிபியூஷனும் பண்றாங்க. இதுதான் அவங்களோட செகண்ட் பிசினஸ் செக்மெண்டா இருக்கு. அவங்களோட பிசினஸ்ல நெக்ஸ்ட் செக்மெண்டா இருக்கிறது வந்து என்னன்னா ஃபெரோலாய்ஸ். ஸோ இதுவும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வச்சு நம்ம இந்த கம்பெனியோட பார்க்கும் போது இந்தியாவிலே வந்து ஃபெரோலாய்ஸ் லார்ஜஸ்ட் பிளேயரா இருக்கிறது யாருன்னா அது ஷயாம் மெட்டாலிக்ஸா தான் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட பிசினஸ்ல வந்து அலுமினியம் ஃபாயிலும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிசினஸை வந்து 4 செக்மெண்டா பிரிக்கலாம். இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற அயன் பெட்டல், ஸ்பாஞ்ச் அயன், பில்லட், டிஎம்டி, ஒயர் ராட், ஸ்ட்ரக்சர் மில்ஸ், ஃபெரோலாய்ஸ், இதெல்லாம் வந்து சமூரியா பிளான்ட்லயும் பண்றாங்க. அதுக்கப்புறமா சாம்பல்பூர் பிளான்ட்ல இது எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் அயன்ஸும் ஃபெரோலாய்ஸ் மட்டும் வந்து மேங்கல்பூர் பிளான்ட்ல அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமா 3 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் மட்டும்தான் இல்லை, இன்னொரு ஒரு பிளான்ட் வந்து ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கிற பக்குரியா அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கு. ஸோ அந்த பிளான்ட்ல வந்து அவங்க ஸ்பெஷலாக வந்து அலுமினியம் ஃபாயில்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறதா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட்டாக கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் கிளைண்ட்ஸாக வந்து நார்காம் டிஎம்சிசி, நார்காம் லிமிடெட், ஜேஎம் குளோபல் ரிசோர்சஸ், விஜய் ஸ்ரீ ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷனல் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்குமா டொமஸ்டிக் கிளைண்ட்ஸாக வந்து ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட், ரிம் ஜிம் எஸ்பேட் லிமிடெட் மாதிரி நிறைய டொமஸ்டிக் கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இந்தியாவில் மட்டுமே வந்து 42 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஷயாம் மெட்டாலிக்ஸோட ஃபினான்ஷியல் ஓவர்வியூ பார்க்கலாம். அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2018 39,000 மில்லியன், அதுக்கப்புறம் 2019 46 மில்லியன் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 2020 கொஞ்சம் கம்மியாகி இந்த கோவிட் ப்ராப்ளமால லாக்டவுனில் போட்டதுனால 43,000 மில்லியன் தான் ரெவன்யூ வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா 2018 5,000 மில்லியன்ல இருந்து அதுக்கப்புறம் 2019 வந்து 6,000 மில்லியனுக்கு அப்புறம் இப்போ 2020 ரொம்ப கம்மியாகி அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இந்த கோவிட் டைம்ல ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமா அவங்களோட டோட்டல் பாரோவிங்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு 2020 தான். இந்த கம்பெனியோட ப்ரோமோட்டர்ஸ் யார் யாரு பாத்தீங்கன்னா பிரிஜி பூஷன் அகர்வால், சஞ்சீவ் குமார் அகர்வால், மஹாபி பிரசாத் அகர்வால், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க அவங்களோட ப்ரோமோட்டர்ஸா. ஸோ அதுக்கப்புறமா ப்ரோமோட்டர்ஸ் குரூப்ஸ் பாத்தீங்கன்னா சம்ஹாம் பில்ட் வில் பிரைவேட் லிமிடெட், நாட்டெக்கா டெல் காம் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஷயாம் மெட்டாலிக்ஸ் காம்படிட்டர்ஸா யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அவங்களோட ரெவன்யூட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஷயாம் மெட்டாலிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரெவன்யூ தான் வருது.
ஸோ நெக்ஸ்ட் ஷயாம் மெட்டாலிக்ஸோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஓ வந்து June 14, 2021 அப்போ ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா June 16 அப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 rupees பர் ஷேரில் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுற டைப்பே வந்து புக் பில்ட் இஷ்யூ. ஸோ அதனால அவங்க ப்ரைஸ் பேண்ட் வந்து 303 to 306 rupees பர் ஷேர்னு இஷ்யூ பண்ணியிருக்காங்க ப்ரைஸு. ஸோ மார்க்கெட் லாட் வந்து 45 shares. ஸோ 1 lot நம்ம 45 shares நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 909 crores இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 657 crores, அதுக்கப்புறம் ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா வந்து 252 crores வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியை ஐபிஓ கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்பெனிக்கும் அவங்களோட சப்சிடரி கம்பெனிக்கும் வந்து அவங்களோட கடனை வந்து ஃபுல்லாகவும் இல்லை பார்ஷியலாகவும் பே பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுக்காக தான் இந்த கம்பெனி வந்து ஐபிஓ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ரேஸ் பண்ணுறதுலேருந்து 470 crores வந்து அவங்க கடன் ரீபே பண்ணுறதுக்காக செலவு பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து சில ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 21, 2021. இந்த கம்பெனி எப்போ லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 24, 2021 அப்போ இந்த கம்பெனி லிஸ்ட் ஆக போகுது. ஷேம் மெட்டாலிக்ஸோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே வந்து மெட்டல் ப்ரொடியூசர் கம்பெனிலேயே வந்து இந்த கம்பெனியும் வந்து ஒரு லீடிங் கம்பெனியாக இருக்குது. ஸோ இதுவே வந்து நம்ம இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக லொக்கேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரோபஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு எஃபிஷியன்சி கொடுக்குது. அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல் சப்ளை வந்து எதனா கட் ஆச்சுன்னா அவங்களோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தானே அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸஸ் வந்து அவங்களுக்கு வாலட்டைலாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எதனா கம்மி ஆச்சுன்னா கூட அவங்களோட பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டாக இல்லை. ஸோ அதுவே இந்த கம்பெனிக்கு நெகட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ஷேம் மெட்டாலிக்ஸோட பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் இருக்குது. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் சைட் பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு ஃபினான்ஷியல்ஸை தான் இருக்குது. ரெவன்யூலாம் நல்ல ஒரு க்ரோத்தில் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியாக இருக்குது. ஸோ அவங்களோட இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் வந்து 303 to 306 rupees பர் ஷேர்னு இஷ்யூ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இந்த கம்பெனிக்கு ஓவர் வேல்யூடாக இருக்கா இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 14.57 இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ கேல்குலேட் பண்ணோம்னா 21 அப்படின்னு வருது. ஸோ இந்த பி ரேஷியோ வச்சு நம்ம பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது டாடா ஸ்டீல், JSW எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே பி ரேஷியோவில் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் லிமிடெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூட தான் இந்த கம்பெனியோட ப்ரைஸை கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் வந்து 130 rupees மேலே தான் இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நிறைய நாள் கழித்து நம்மளுக்கு இப்போ ஒரு ஐபிஓ வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியை வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதை வந்து லாங் டேர்முக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கிடையாது, உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்டாக் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஐபிஓலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.